வைகை அணையில் இருந்து கூடுதலாக 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் 5 மாவட்ட கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் செய்தியாளர் வீரகுமார். வீரகுமார், தற்பொழுது அணையில் இருந்து 2000 கனஅடி வீதம் தண்ணீர் திறப்பினால மாவட்ட நிர்வாகம் சார்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்காங்க? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை, மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களின் குடிநீருக்கும் பாசனத்திற்கும் ஆதாரமாக விளங்கி வருகிறது. கடந்த 15 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் தொடர் மழையால் வைகை அணை வேகமாக திறந்து வந்தது. இந்நிலையில் நேற்று இரவு 10 மணி அளவில் வைகை அணை 69 கொள்ளளவை அடைந்தது. இதையடுத்து வைகை அணையிலிருந்து 1569 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றில் தண்ணீர் திறப்பதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களில் வைகை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 6 தேதி வைகை அணை நீர்மட்டம் 66 அடியாக உயர்ந்தவுடன் முதல் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதையடுத்து நேற்று 68.5 அடியாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்தவுடன் இரண்டாவது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. நேற்று இரவு 10 மணிக்கு 69 அடியாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததால் மூன்றாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு வினாடிக்கு 1569 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை 2000 கனஅடி கூடுதலாக திறக்கப்பட்டுள்ளது. தற்போது அணையிலிருந்து வினாடிக்கு 3569 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் முழுவதும் வைகை ஆற்றில் செல்வதால் வைகாட்டின் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் வசிக்கும் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் ஆற்றை கடக்கக்கூடாது என்றும் ஆற்றில் குளிக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை சார்பாக. தற்போதைய தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.